அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடிஸ். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க சப்ஜெக்ட் சிஆர்பிசி. சிஆர்பிசியில நம்ம இப்போ என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சம்மரி ட்ரையல பத்தி நம்ம பார்க்க போறோம். அடிக்கடிக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் செக்ஷன் பாத்தீங்கன்னா 260-265 வரைக்கும் டிஃபைன் பண்ணி சொல்லுது. சம்மரி ட்ரையல்னா என்னன்றதை பார்க்கலாம். சம்மரி ட்ரையல்னா என்னன்னா, ஒரு குற்ற வழக்கு, அதாவது ஒரு கிரிமினல் கேஸ் இருக்குன்னு வச்சிங்களேன், அதை விசாரணை செய்வதற்கென்று ஒரு விரிவான ரூல்ஸ் இருக்கு, ஒரு எலாபரேட்டான ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த விரிவான விதிகளின்படி விசாரணை செஞ்சா கண்டிப்பா அதிகமான டைம் எடுக்கும், அதாவது மாத கணக்குலயோ இல்ல வருட கணக்குலயோ எடுக்கும். சோ ஒரு சில வகை குற்றங்களை சில வகை குற்றவியல் நீதிமன்றங்களில் சுருக்கமாக நடத்தலாம், அதாவது சம்மரைஸ்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூலை பயன்படுத்தி தான் இந்த சம்மரி ட்ரையல் வந்து கோர்ட்ல நடக்கும். அந்த சம்மரி ட்ரையல வந்து யாரெல்லாம் நடத்தலாம் அப்படின்றதுக்கான ரூலையும் இங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நடத்தலாம், மெட்ரோபாலிட்டியன் மேஜிஸ்ட்ரேட் நடத்தலாம், ஸ்பெஷலா அப்பாயின்மெண்ட் பண்ண ஸ்பெஷல் மேஜிஸ்ட்ரேட் நடத்தலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நடத்தலாம். ஸோ இவங்க மட்டும்தான் இந்த சம்மரி ட்ரையல் நடத்துறதுக்கு அதிகாரம் படைத்த நபர்கள். இன்னொரு சில வழக்குகளில் பார்த்தீங்கன்னா, உயர் நீதிமன்றம் வந்து செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் இந்த பவரை வந்து டெலிகேட் பண்றாங்க. அது என்னன்றது ஒரு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்ப சம்மரி ட்ரையல், அதாவது சம்மரி ட்ரையல்ல பாத்தீங்கன்னா, ஒரு கேஸ் வருது, ஒரு குற்றவியல் கேஸ், ஒரு கிரிமினல் கேஸ் வருதுன்னா கோர்ட் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, வழக்கை வந்து விசாரிக்கும். அவங்களுக்கு வந்து பிடியாணை என்று சொல்லப்படுகின்ற அந்த வாரண்டோ இல்லைன்னா சம்மனோ பாத்தீங்கன்னா, ரொம்ப எலாபரேட்டான ஒரு செக்ஷனா இருக்காது, அது ஒரு ரொம்ப குயிக்கா நடக்கக்கூடிய விஷயங்களா தான் இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வாரண்டோ இல்லை சம்மனோ அனுப்பிச்சு உடனே உடனே வந்து பாத்தீங்கன்னா அதை விசாரிச்சு அதற்கான ஜட்ஜ்மெண்ட்டையும் ஒரு எவ்வளவு குயிக்கா கொடுக்கணுமோ கொடுத்துருவாங்க. அந்த கேஸை பொறுத்து அது மாறும். அது இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, சம்மரி ட்ரையல் நடக்கிறது இல்ல நடக்காம இருக்கிறது அந்த ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோட டிஸ்கிரிஷனல் பவர். அதாவது அவர் நினைச்சா அதை அந்த விஷயத்த சம்மரி ட்ரையல் கொண்டு போகலாம், அப்படி இல்லைன்னா ரெகுலர் ட்ரையலுக்கு கொண்டு வந்துடலாம். இப்ப இந்த டயக்ராம் பார்த்தா நமக்கு தெரிய வரும், ட்ரையல் பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரியுது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெகுலர் ட்ரையல், அதாவது சம்மரி ட்ரையல் இல்லாத ஒரு ட்ரையல் தான் ரெகுலர் ட்ரையல். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் காலம் எடுக்கும். சம்மரி ட்ரையல் பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் முடியும். அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரையல் இன்னொரு கான்செப்டாக பிரியுது, இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சம்மன் ட்ரையல் அண்ட் வாரண்ட் ட்ரையல். ஸோ இது சம்மன் கேஸ் வாரண்ட் கேஸ் மாதிரி தான். இது இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப மிக எளிமையாக சொல்லப்பட்டிருக்கு. சம்மரி ட்ரையல் இஸ் சிம்பிள் வயல் ரெகுலர் ட்ரையல் இஸ் காம்ப்ளெக்ஸ். அதாவது காம்ப்ளெக்ஸ்னா ஒரு சிக்கலான ஒரு ட்ரையல், அது ரொம்ப நாள் எடுக்கக்கூடிய ட்ரையல். ஆனால் சம்மரி ட்ரையல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கடகடன்னு முடிஞ்சிடும். உடனே உடனே இது பண்ணுவாங்க, சும்மா லீடிங் குவஸ்டின்ஸ் நிறைய இருக்காது, அதே மாதிரி கிராஸ் நிறைய இருக்காது. அதாவது அந்த கேஸுக்கு சம்மரி ட்ரையல் ஒத்து வரும்னு சொன்னால் மட்டும்தான் அதை சம்மரி ட்ரையல் கான்செப்டில் கொண்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா மறுபடியும் ரெகுலருக்கே அதை மாற்றிடுவாங்க. ஸோ அந்த கேஸ் வழக்கோட தன்மையை பொறுத்து இது மாறும். இது இந்த வகையான சம்மரி ட்ரையலில் பார்த்தீங்கன்னா, பெஞ்ச் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் நீட் நாட் ரெக்கார்ட் ஆஃப் எவிடன்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ். ஃபிட்னஸோட எவிடன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக ரெக்கார்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுவே பார்த்தீங்கன்னா ரெகுலர் ட்ரையலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எவிடன்ஸோட ஃபிட்னஸ்ஸு, அதுக்கப்புறம் வேற யாரெல்லாம் சாட்சி சொல்ல வராங்களோ அவங்களுடைய ஃபிட்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் சம்மரி ட்ரையலில் அந்த மாதிரியான ஒரு ரெக்கார்டு எலாபரேட்டாக நடக்காது. இந்த சம்மரி ட்ரையலுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைன்த்தோ இல்லை எயித்தோ படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வரும், இங்கிலீஷ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வரும், இந்த எஸ்ஏ வந்து சம்மரைஸ் பண்ணுங்க அப்படின்னு வரும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 லைன் கொண்ட ஒரு விஷயத்த வந்து சம்மரைஸ் பண்ணி ஒரு 10 லைனாக கொண்டு வர சொல்லுவாங்க. கடைசியாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், அதுக்கு தான் அதிக மார்க்கு கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கு தான் மார்க்கு கம்மியாகவும் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இந்த சம்மரி ட்ரையல். எலாபரேட்டாக இருக்கிற விஷயத்த ஸ்ட்ரிங் பண்ணி ஷார்ட்டாக முடிக்கணுன்றதுதான் இதோடைய கான்செப்ட். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இந்த பவரை வந்து ஹைகோர்ட் வந்து டெலிகேட் பண்ணுது. அதாவது தேவைப்படும் பட்சத்தில் இந்த கேஸை நீங்கள் சம்மரி ட்ரையல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. எந்தெந்த கேஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கேஸுக்கு அந்த மாதிரி நீங்கள் பவரை எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதத்திற்கு மிகாமல் அபராத தொகையுடன் கூடிய வழக்குகள். ஒரு சில குற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வந்து தண்டனை கொடுப்பாங்க, ஒரு 5,000 இல்லை 3,000 பார்த்தீங்கன்னா அபராத தொகை வருவோம். ஸோ இந்த மாதிரியான கேஸுக்கு நீங்கள் சம்மரி ட்ரையலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபேட்மெண்ட், அந்த குற்ற உடந்தையராக இருக்காங்க பாருங்க, அந்த மாதிரியான பர்சனுக்கு சம்மரி ட்ரையல் எடுத்துக்கலாம். அட்டம்ப்ட்
குற்றத்தை எதனா முயற்சி பண்றாங்க, திருட முயற்சி பண்றாங்க, இல்லைன்னா அசால்ட் பண்றது முயற்சி பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், அட்டெம்ட் மர்டர் கிடையாது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு சம்மரி ட்ரையல் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஹைகோர்ட் வந்து செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு அறிவுரை வழங்கியிருக்கு. அவங்க அந்த பவர் அந்த நேரத்தில் எடுத்துக்கிட்டு சம்மரி ட்ரையலை ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம், அட் த டைம் அந்த கேஸையும் ஈஸியாக முடிக்கலாம். சிம்பிளிஃபைடு, அதாவது சம்மரி ட்ரையல் இட்ஸ் கால்ட் சிம்பிளிஃபைடு, ரொம்ப குயிக்காக வந்து அந்த கேஸை முடித்து அந்த கேஸுக்கான தண்டனை வழங்கிடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சம்மரி ட்ரையலுக்கான கான்செப்ட். ஸோ எக்ஸாம் பேப்பரில் அடிக்கடி கேட்கக்கூடிய குவஸ்டின்ஸ், இந்த டயக்ராம் போடுங்க, இதை பற்றின ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று ஃப்ரேம் பண்ணுங்கள். ஃப்ரேம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த குவஸ்டினுக்கான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ விஷயம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அதனால் இந்த எக்ஸாமில் இந்த ஆன்சர் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.